13வது ஐபிஎல் சீசன் வரும் செப்டம்பர் 19ஆம் தேதி தொடங்க இருக்கிற நிலையில டீம் எல்லாம் தீவிரமா பயிற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல சிஎஸ்கே டீம்ல சுரேஷ் ரெய்னாவுக்கு மாற்று வீரர் யார் அப்படிங்கிற விவாதம் நடந்துட்டு இருக்கு. சிஎஸ்கே டீமுக்காக கடந்த 2008ஆம் ஆண்டுல இருந்து இதுவரைக்கும் எல்லா சீசன்லயுமே விளையாடி பல வெற்றிகளை கொடுத்த ஸ்டார் பிளேயரா சுரேஷ் ரெய்னா இருக்காரு. இப்படிப்பட்ட சுரேஷ் ரெய்னா அவரோட தனிப்பட்ட காரணத்துக்காக திடீர்னு டீம்ல இருந்து விலகி துபாயில இருந்து இந்தியாவுக்கு வந்துட்டாரு. மறுபடியும் அவரு சிஎஸ்கே டீமுக்காக ஆட விருப்பம் தெரிவிச்சிருந்தாலும் இந்த கொரோனா வைரஸ் டைம்ல மறுபடியும் அவரு இங்கிருந்து துபாய்க்கு போய் விளையாடுறது அப்படிங்கறதுல பல சிக்கல்கள் இருக்கு. அதனால சுரேஷ் ரெய்னாவுக்கு மாற்று வீரரா 3வது வரிசையில இறங்கி விளையாட போறது யாரு அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இது தொடர்பா பல பரிந்துரைகளும் விவாதங்களும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில இங்கிலாந்து அணியோட அதிரடி வீரரான 33 வயசான டேவிட் மலேன ஒப்பந்தம் செய்யறதுக்காக சிஎஸ்கே அணி ஆலோசனை செஞ்சிட்டு இருக்கிறதா சில தகவல்கள் வெளியாயிருக்கு. இங்கிலாந்து T20 அணியின் இடது கை அதிரடி வீரரான டேவிட் மலேன் தெளிவாவும் அதே சமயத்துல முதிர்ச்சியான ஆட்டத்தையும் வெளிப்படுத்தும் சிறந்த வீரரா திகழ்றாரு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான T20 தொடர இங்கிலாந்து வென்றதுக்கு டேவிட் மலேனோட பொறுப்பான அதிரடி பேட்டிங் தான் முக்கிய காரணமா கருதப்படுது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் போட்டியில 43 பந்துல 66 ரன்களையும் இரண்டாவது போட்டியில 42 ரன்களையும் அடிச்சிருந்தாரு. டேவிட் மலான் சிறப்பா ஆடின ரெண்டு போட்டிகள்லயுமே இங்கிலாந்து அணி தான் வென்றிருந்துச்சு. சிச்சுவேஷன் கேத்தா மாதிரி மெச்சூர்டா ஆடக்கூடியவராவும் மலன் கருதப்படுறாரு. அதனால இடது கை வீரர் அப்படிங்கிற அடிப்படையிலயும் அதிரடி பேட்ஸ்மேன் அப்படிங்கிற வகையிலயும் சுரேஷ் ரெய்னாவுக்கு சரியான மாற்றா மலான் இருப்பாரு அப்படின்னு கருதப்படுது. இது தொடர்ந்து யூடியூப் நிகழ்ச்சி ஒன்னுல ஷான் வாட்சன் இன்னொரு வீரர் பேரையும் பரிந்துரை செஞ்சிருக்காரு. சுரேஷ் ரெய்னாவோட இழப்பு சென்னை டீமுக்கு சங்கடமான நிலையை ஏற்படுத்திருக்கு. இப்போதைக்கு மத்த அணியை விட சென்னை டீம் கொஞ்சம் பலம் மிக்கதா தான் இருக்கு. இருந்தாலும் சுரேஷ் ரெய்னா இல்லாததுனால சின்ன சறுக்கல் இருக்கு. அவருக்கு பதிலா மாற்று வீரரை தேர்வு செய்யறது அப்படிங்கறது எளிதான ஒரு விஷயம் இல்ல. ஐபிஎல் தொடர்ல அதிக ரன்களை குவிச்ச 2வது வீரர் அப்படின்னும் பல சாதனைகளை செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு ஷான் வாட்சன் பேட்டி கொடுத்திருக்காரு. சுரேஷ் ரெய்னா மறுபடியும் சென்னை அணியில இணைஞ்சு இந்த மாதிரியான சூழல்ல விளையாடுறது கடினமான விஷயம். அதனால அவருக்கு பதிலா மாற்று வீரரை தேர்வு செய்யறது அவசியமான ஒண்ணு. இந்த விஷயத்துல என்னோட கணிப்பு என்னன்னா சுரேஷ் ரெய்னாவோட இடத்துல நிரப்ப தகுதியான வீரர் முரளி விஜய் தான் அப்படின்னு சொல்லிருக்காரு. அதிரடி ஆட்டத்தை அவரால் வெளிப்படுத்த முடியும். கடந்த வருஷமும் அவர் களமிறக்கப்படல, இந்த வருஷம் அவருக்கு வாய்ப்பு காத்திருக்கு அப்படின்னு நினைக்கிறதா வாட்சன் தெரிவிச்சிருக்காரு. செப்டம்பர் 19ஆம் தேதி தொடங்க இருக்க முதல் லீக் போட்டியில நடப்பு சாம்பியன் மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்த்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாட இருக்காங்க. இந்த போட்டி 7:30 தொடங்க இருக்கு. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் கிளிட்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.